உயிர் தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம். வகுப்பு 13. நாம் இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமுடி மெய்களால் போற்றி பணிகின்றேன். நமது ஞான குருவாகிய நிகண்ட தேவர் திருவடிகளை உச்சிமேல் சூட்டி துவக்கின்றேன். உண்மை விளக்கம் எனும் நூலுக்கூடாக தத்துவ ஞானத்தை நமக்கு தானம் செய்கின்ற திருவதிகை மனவாசகம் கடந்த தேவருடைய திருவடிகளை நாம் எல்லோருமாக போற்றி மனமகிழ வேண்டும். அந்த வணக்கங்களோடு இன்றைய வகுப்பை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். நேற்றைய இடத்துக்குள்ளே வருவதற்கு முதல் நேற்று இரண்டு சந்தேகங்கள் கேட்டதிலே ஒரு குழப்பமான பதில் நான் சொல்லியிருந்தேன். பிறகு இருந்து பார்த்தேன், புதுமானவர்கள் தானே என்று நீங்கள் கேட்கிற பொழுது கொஞ்சம் அலட்சியமாக நான் பதில் சொல்ல தலைப்படுகிறேன் போல இருக்கிறது. பிறகுதான் உங்களுடைய கேள்வியினுடைய ஆழம் குறித்து நான் சங்கடப்படுகிறேன். நேற்று நீங்கள் கேட்டதிலே ஒன்று, அந்த குற்றங்கள் என்றவை ஆகாயத்தினுடைய தொகுப்பு தானா, எதனுடைய இதிலே இருந்து வருகிறது என்பதற்கு ஆகாயம் என்று பதில் சொல்லியிருந்தேன். அது சரியான பதில் என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம். நேற்று தாமோதரன் ஒரு செய்தி அனுப்பியிருந்தார், அதிலே அகங்காரத்தினுடைய செயல் என்று அது பதிவாகி இருக்கிறது. ஆனால் நான் பிறகு நான் ஒரு செய்தி அனுப்பினேன், அது ஸ்ரீராமுக்கு கிடைத்திருக்குமோ தெரியவில்லை. அது பகிர்ந்துட்டாங்க, எல்லாருக்கும் பகிர்ந்துட்டாங்க குரூப்ல. அதுல அச்சுவேலி குமாரசாமி குருக்கள் அதை ஆகாய போதத்தினுடைய செயல்பாடு என்றே எழுதுகிறார். ஒரு ஆதீன வெளியீட்டிலையும் அது ஆகாய போதம் இருக்கிறது. நாங்கள் இன்னும் தெளிவு பெற வேண்டும். அதுக்கு முதல் ஒரு செய்தி சொல்லுகிறேன். இத்தகைய விஷயங்கள் சில, தத்துவங்கள் தாத்வீகங்கள் விஷயங்கள் சில வேறு வேறாக சில பேர் அபிப்பிராயங்கள் சொல்லுகிறார்கள். உயர்ந்தவர்கள் எல்லாம் நன்றாக படித்தவர், நல்ல நூலாசிரியர்கள் தான். அவர்கள் கருத்துப்படி சொல்லுகிறார்களோ என்னவோ தெரியவில்லை. நூல்களிலே ஆதாரங்கள் காட்டவில்லை அவர்கள். ஆனால் தத்வீகம் வருவது என்பது பற்றி ஒருவர் ஒன்று சொல்லி இன்னொருவர் இன்னொன்று சொல்லுகிறார். இந்த முறை இருக்கிறது. இப்பொழுது நாங்கள் இதுக்குள்ளே அதிகம் சிக்கப்பட தேவையில்லை. அடிப்படையிலே நாங்கள் இதை தெரிந்து கொண்டு நகரலாம் என்ற அளவிலே நான் உங்களுக்கு ஒரு ஐயப்பாடு வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த நேற்றை அனுப்பி வைத்தேன். அது அச்சுவேலி குமாரசாமி குருக்கள் ரொம்ப ஆழமாக படித்தவர். இந்த நாங்கள் படிக்கிற தாத்வீகங்கள் பற்றி விவரம் எழுதியிருக்கிறார், அதை இன்றைக்கு அனுப்பி வைக்கிறேன். நாடிகள் முதலியவற்றினுடைய வேலை, தச வாயுக்களினுடைய வேலை எல்லாம் விவரமாக எழுதியிருக்கிறார். ஆகவே அவருடைய கருத்தையும் நாங்கள் நிராகரிக்க முடியாது. மற்றது நேற்று சகோதரி கேட்டது, அந்த என்னது தன்மாத்திரைகள் ஐந்தையும் இங்கே சொல்லி இருக்கிறார்களே, தத்வீகத்திலே சொல்லி இருக்கிறார்கள் என்று கேள்வி வந்ததல்லவா? நான் பார்த்தேன், அது தெளிவாக இருக்கிறது, அதுல பிரச்சனை இல்லை. ஏனென்றால் தன்மாத்திரைகள் ஐந்தும் தத்துவங்களிலே சேர்க்கப்பட்டிருக்கின்றன. சுயொலி உரோசை சுயொலி உரோசை நாற்றம் என்கின்ற ஐந்தும் தன்மாத்திரைகள் என்ற பெயராலே தத்துவங்களிலே ஐந்தாக சேர்க்கப்பட்டிருக்கிறது. அது உங்களுக்கு தெரியும். அந்த தத்துவங்களிலே சொல்லப்படுகிற தன்மாத்திரைகள் என்பது பூத காரணமாக இருக்கிற தன்மாத்திரை. அதாவது பூதங்கள் அந்த தன்மாத்திரைகளிலே இருந்துதான் தோன்றுகின்றன. அதற்கும் இந்த சுவையொலி உருவாசை நாற்றம் என்ற ஐந்துதான் பெயர். நேற்றும் முந்தின நாளும் அதை பற்றி படித்தோம். பிறகு பூத குணங்களாக ஐந்து தோன்றுகிறது. பூத குணங்களாக ஐந்து தோன்றுகிறது. பூத குணங்களாக தோன்றுகிறதுக்கும் சுவையொலி ஊரோசை நாற்றம் என்றுதான் பெயர். அந்த சுவையொலி ஊரோசை நாற்றத்தை தான் நாங்கள் புலன்கள் என்று சொல்கிறோம். ஐம்புலன்கள், புலன் தான் இந்த வார்த்தை நான் சரியா சொல்லுகிறது. ஐம்பொறிகள், ஐம்புலன்கள், ஆமா ஐம்புலன்கள் என்று சொல்லுகிறோம். அந்த ஐம்புலன்களும் பூத காரணங்களாக அல்லது பூத காரணங்கள் அல்ல, பூத குணங்களாக இருக்கின்றன. இந்த பூத குணங்கள் எப்படி என்று சொன்னால், அவர்கள் அது ஞானேந்திரியங்களுக்கு என்னது, அது ஞானேந்திரியங்களுடைய விரிவாக கண்ணுக்கு காட்சிக்கு உரியதாக வருகிறபடியால் அந்த ஐந்தையும்
இங்கே தாத்விகத்திலே சேர்த்திருக்கிறார்கள், அதே பேரோடு சேர்த்திருக்கிறார். அப்படி நீங்கள் அதை விளங்கி கொண்டீர்களானால் சரி, அப்ப அங்க சேர்க்கப்படுகிற ஐந்தும் தத்துவமாக சேர்க்கப்படுகிறது, இங்கே சேர்க்கப்படுகிற ஐந்தும் தாத்விகமாக பூத குணங்கள் தாத்விகமாக சேர்க்கப்படுகின்றன என்று விளங்க முடியும்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே ஏதாவது அதை பற்றி ஐயம் இருந்தால் பார்க்க முடியவில்லை பேசுவோம். இனி பாடத்துக்குள்ளே நுழைப்போம். காப்பு செய்ய ஒரு நிமிடம், நேற்று நான் இந்த யோக காட்சி பற்றி விளங்கப்படுத்துகிற பொழுது ஒரு செய்தி சொல்ல மறந்து விட்டேன். அதாவது மனம் ஆராயும் என்று சொன்னேன், புத்தி நிச்சயிக்கும் என்று சொன்னேன். பிறகு அந்த நிச்சயிப்பினுடைய தன்மை மனதுக்கு வந்து மனம் அதனாலே இன்பமோ துன்பமோ அறிவிக்கிற பொழுது அது தன்வேதனையாக ஆன்மாவினுடைய அனுபவமாக தன்வேதனையாக மாறும். பிறகு இவற்றையெல்லாம் கருவிகள் ஏதுமே இல்லாமல் ஆன்மாவே வியாபித்து காணுகிற காட்சி யோக காட்சி என்று சொன்னேன். இதிலே நேற்று அகங்காரம் பற்றி நான் ஒன்றும் சொல்லவில்லை, நீங்களும் கேட்கவில்லை. அகங்காரத்தினுடைய வேலை என்ன? மனம் படித்து விட்டோம், புத்தி படித்து விட்டோம், சித்தம் என்ன என்று எங்களுக்கு தெரியும். அது இவற்றினுடைய அடிப்படை, ஆகவே தனியே சொல்லப்படுவதில்லை. அகங்காரத்தினுடைய வேலை என்னவென்றால், நான் நேற்று சொன்னது போல வாயு காட்சி நிகழ்ந்து அது பிறகு உள்ளே போய் மனதிலே ஆராயப்பட்டு புத்தியிலே நிச்சயிக்கப்பட்டு வந்து இன்ப துன்பம் அனுபவிக்கும் என்று நான் நேற்று சொன்னது உங்களது ஞாபகத்திலே இருக்கும். அப்போ அதை நீங்கள் நேற்று கேட்டு பார்த்தீர்கள். அப்போ என்ன நடக்கும் என்றால், நாங்கள் எங்களுக்கு வாயு காட்சி என்பது இந்த மெய்வாய் கண்மூக்கு செவி என்கின்ற ஐந்திலும் வாயு காட்சி என்பது ஒரு வினாடியிலே எத்தனையோ ஆயிரம் காட்சிகள் நிகழ்கின்றன. நான் கண்ணாலே பார்க்கிற பொழுது, ஒரு இப்படி இப்படி பார்க்கிற பொழுது எனக்கு எத்தனையோ பொருள்கள் உடனே தெரிந்து விடுகிறேன். இதுல இது இருக்கிறது, பாட்டில் இருக்கிறது, இருக்கிறது, புஸ்தகம் இருக்கிறது, ஒரு ஒரு இதுலயே எனக்கு எத்தனையோ காட்சி வருகிறேன். அது பொழுது கேட்கிற பொழுது எனக்கு எத்தனையோ சத்தங்கள் கேட்கின்றன. மணக்கிற பொழுது எத்தனையோ. அப்போ ஒரு வினாடியிலே வாயு காட்சி என்பது அளவற்று நடந்து கொண்டிருக்கிறது. அதை நீங்கள் புரிந்து கொள்ளவும். அப்போ ஒவ்வொன்றையும் நான் நேற்று சொன்னது போல மனம் ஆராய்ந்து புத்திக்கு அனுப்பி, புத்தி நிச்சயித்து மனதுக்கு அனுப்பி, பிறகுதான் அது அனுபவமாக மாறுகிறது என்று சொன்னேன். இப்படி செய்தால் என்ன நடக்கும் என்று கேட்டால், மனமும் புத்தியும் தொடர்ந்து இயங்குவதன் காரணமாக சோர்வடையக்கூடும். மனமும் புத்தியும் சோர்வடையக்கூடும். மனமும் புத்தியும் சோர்வடைந்தால் பிறகு காட்சிகளும் அனுபவங்களும் நிகழாமல் போய்விடும். ஆகவே அகங்காரத்தினுடைய வேலை என்ன, அகங்கார தத்துவத்தினுடைய வேலை என்னவென்றால், இந்த ஆராய்ச்சியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிற மனதையும் புத்தியையும் சோர விடாமல் தொடர்ந்து இயங்குவதற்கு சக்தி கொடுப்பதற்கு அகங்காரம் என்று பெயர். அதை நீங்கள் புரிந்து கொண்டால் சரி. இல்லாவிட்டால் மன முதலியவை சோர்ந்து போனால் அதற்கு பிறகு அந்த ஆய்வு நடவாது. சில நேரத்திலே அதை நாங்கள் அனுபவமாகவே காணுகிறோம். ஒரு கடுமையான ஒரு மேட்ச்லே நீங்கள் ஒரு கணித சமன்பாடு போட்டுக் கொண்டிருக்கிற பொழுது சோர்வு வந்தால் அந்த நேரத்திலே விடை வராது. பிறகு அதே கணக்குக்கு நீங்கள் இன்னொரு நேரம் பார்க்கிற பொழுது என்று விடை வருகிறது. அப்ப என்ன நடக்கிறது என்றால், அந்த நேரத்தில் அகங்கார குறைவு நிகழ்ந்து புத்தியும் மனமும் சோர்வுற்று இருக்கின்றன. அகங்காரம் கூர்மைப்படுகிற பொழுது புத்தியும் மனமும் கூர்மை பெற்று அந்த பாடம் நமக்கு விளங்குகிறது. அகங்காரத்தினுடைய வேலை மனதையும் புத்தியையும் ஊக்க நிலையில் வைத்து இந்த விஷயங்களை தொடர்ந்து ஆராய செய்வது என்பதை இந்த காட்சி ஒழுங்கிலே காட்சி பிரமாணங்கள் மூன்றாகும். அதிலே காட்சி பிரமாணம் என்பது ஒன்று. அந்த காட்சி பிரமாணம் நான்கு வகையாக பிரிக்கப்படும். அது முதலிலே வாயில் காட்சி, பொறிகளிலே தெரிகிற காட்சி. அது அந்த காட்சிக்கு பெயர், நான் திரும்பவே சொல்லுகிறேன், அந்த காட்சிக்கு பெயர் நிர்விகற்ப காட்சி, பிரிவுகள் இல்லாமல் தோன்றுகிற காட்சி. பிறகு அந்த காட்சி உள்ள அனுப்பப்படுகிறது. மனம் அந்த காட்சியை ஆராய்கிறது, ஆராய்ந்தவற்றை புத்திக்கு அனுப்புகிறது. புத்தி தன் முன்னிப்பிறவிகள் இருக்கக்கூடிய பதிவுகளை எல்லாம் ஒப்பிட்டு பார்த்து இந்த காட்சி இன்ன காட்சி தான் என்று தீர்மானிக்கிறது. புத்தியினுடைய வேலை நிச்சயித்தல், மனதினுடைய வேலை ஆராய்தல். நிச்சயித்த விஷயத்தை பலபடி மனதுக்கு அனுப்புகிற பொழுது மனதிலே அது இன்ப துன்பமாக மாறுகிறது. அந்த காட்சிக்கு தன்வேதனை காட்சி என்று பெயர். மூன்று காட்சி ஆகிவிட்டது, வாயில் காட்சி, அதற்கு பிறகு மனம் முதலியவை ஆராய்ந்து வருகிற பொழுது வருகிற காட்சி மானத காட்சி, பிறகு அதனாலே ஏற்படுகிற அனுபவம் என்பது தன்வேதனை காட்சி. இந்த மூன்று காட்சிக்கு அப்பால்
எந்த கருவிகளுடைய துணையும் இல்லாமல் அறிபொருளாகிய ஆன்மாவையே வியாபிக்க பண்ணி காட்சிகளை காண செய்வது என்பது ஒன்று. அதை நேற்று விளக்கமாக உங்களுக்கு சொன்னேன். அந்த காட்சியிலே தவறு நிகழ வாய்ப்பில்லை. ஏனென்றால் கருவியூடாக ஒரு காட்சி காணப்படுகிற பொழுது கருவி பிழைத்தால் காட்சி பிழைத்து அதை நீங்கள் எல்லா விஷயத்திலும் பார்க்கலாம். காணுகிற கருவி பிழைத்தால் காட்சி பிழைக்கும். இது கருவிக்கே இடமில்லை, நேராக அறிவு பொருளாகிய ஆன்மாவே வியாபித்து காண்பது என்றபடியால் அப்படி ஒரு காட்சி இருக்கிறது. அதுக்கு யோக காட்சி என்று பெயர். யோக முயற்சினாலே அந்த காட்சியை உருவாக்கி கொள்ள முடியும். அந்த யோக காட்சியிலே தவறு வர வாய்ப்பே இல்லை என்றபடியால் தான் அந்த யோக காட்சியை நாங்கள் பிரமாணங்கள் சொல்லுகிற பொழுது ஆகம பிரமாணமாக நாங்கள் சொல்வது யோக காட்சியே. ஆகம பிரமாணத்தை ஆராய்ச்சி இல்லாமலே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னதுக்கு காரணம் யோக காட்சியிலே ஆராய்வதற்கு ஒரு இடமும் இல்லை. அதை சொன்னவன் உண்மையான யோக காட்சி உடையவனாக இருந்தால் அது அப்படியே அங்கீகரிக்க வேணும். அதை நான் முன்பும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ராமாயணத்திலே முதலிலே ராமன் தாடகையை விஸ்வாமித்திரன் கொல்ல சொல்லுகிற பொழுது இது சரியா பிழையா என்று குழம்புகிறான். பிறகு முனிவர் விளங்கப்படுத்துகிறார், நான் எப்படி அறத்தினுடைய எல்லை விரையும் சிந்தித்து சொல்கிறேன் என்று சொன்ன உடனே ராமன் உடனே அவன் அதை புரிந்து கொண்டு அதற்கு பிறகு ஒரு வார்த்தை சொல்கிறான், இனி நீ பிழையை சொன்னாலும் நான் அதை செய்வேன் என்கிறான். இன்றைய பட்டிமண்டபக்காரர்கள் பல பேர் பிழையை செய்கிறேன் என்று ராமன் சொல்லலாமா என்று கேள்வி எழுப்புகிறார்கள். அது ஆகம பிரமாணத்தினுடைய நுட்பம் விளங்கி விஸ்வாமித்திரர் யோக காட்சி உடையவர் என்று தெரிந்தபடியால் தான் அந்த வார்த்தையை ராமன் சொல்கிறார் என்று வேண்டும். இவ்வளவுத்தையும் நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால் இந்த யோக காட்சி உடையவர்கள்தான் இந்த பஞ்சபூதங்களினுடைய அணுக்களுடைய வடிவத்தையும் நிறத்தையும் சொல்லுகிறார்கள் என்பதை உரையாசிரியர்கள் குறிப்பிட்டு எழுதினார்கள். நேற்று அதிலே இருந்துதான் இந்த இடத்துக்கு வந்தோம். எப்படி தெரிந்தது இந்த அணு வடிவங்கள் எல்லாம் எப்படி தெரிந்தது என்றால் இது கருவிகளூடாக நிர்மாணிக்கப்பட்ட விஷயங்கள் அல்ல. யோக காட்சி உடையவர்கள் இதை இனம் கண்டு சொல்லுகிறார்கள். ஆகவே அதிலே ஆராய்ச்சிக்கு இடமில்லை. தப்பித்தவறு இன்றைய விஞ்ஞானத்தோடு இந்த அணு வடிவங்கள் மாறுபட்டால் விஞ்ஞானம் இன்னும் வளர்ந்து அதோடு சமிப்பட வேண்டும் என்று நாம் நினைக்க வேண்டுமே தவிர விஞ்ஞானத்தோடு இதை பொருத்த வேண்டும் என்று நினைக்கப்படாது. இன்றைக்கு அப்படி ஒரு பெரிய குழப்பம், அதாவது எதையும் விஞ்ஞானமாக சொன்னால்தான் உண்மை என்று நினைக்கிறார்கள். விஞ்ஞானம் என்பது அறிவினுடைய ரொம்ப ஆரம்ப நிலை, தத்துவ நிலையோடு ஒப்பிடுகிற பொழுது மிக ஆரம்ப நிலை. ஆகவே இதுல குழப்பம் வந்தால் தத்துவ நிலையோடு விஞ்ஞானத்தை பொருத்த வேண்டுமே தவிர விஞ்ஞானத்தோடு தத்துவத்தை பொருத்த கூடாது. நம் சைவ மரபிலே நான் அன்றைக்கு உங்களுக்கு சொன்னேன், வேதாகமம் புராணம் இதிகாசம் என்பதுதான் நம்முடைய நூல் மரபு. அப்படி படிக்கிற பொழுது அவர்கள் சொல்லுகிற ஒரு முறைமை இருக்கிறதுக்கு நூல் படிக்கிறவர்கள், இப்ப வேதம் சொல்லுகிற ஒரு செய்திக்கும் ஆகமம் சொல்ற செய்திக்கும் இடையிலே சின்ன முரண்பாடு வந்தால் வேத செய்தியை அடிப்படையாக வைத்துக் கொண்டு ஆகம செய்தியை அதனோடு பொருத்த வேண்டும். ஏனென்றால் வேதம் தான் முதல் நூல். அதுபோல புராண செய்திக்கும் ஆகம செய்திக்கும் இடையிலே முரண்பாடு வந்தால் ஆகம செய்தியோடு புராண செய்தியை பொருத்த வேண்டும். அதுபோலதான் கீழே இதிகாச செய்தியிலே ஏதாவது முரண்பாடு வந்தால் மேல் நூல்களோடு பொருத்தி பார்ப்பதுதான் பொறுமை. அந்த அடிப்படையிலே நாங்கள் சொல்லுகிற இந்த யோக கட்சியாளர்களுடைய காட்சியோக்கும் விஞ்ஞானத்துக்கும் ஏதாவது முரண்பாடு வந்தால் விஞ்ஞானத்தை இதனோடு பொருத்தி பாருங்கள், அல்லது விஞ்ஞானம் இன்னும் கருவிகள் வளர்கிற பொழுது இந்த நிலைக்கு வரும் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உறுதி பெரும்பாலும் இந்த சமயம் படிக்கிறவர்கள் தமிழ் படிக்கிறவர்களுக்கு இந்த உறுதி இல்லை. விஞ்ஞானம் என்ற உடனே ஏதாவது தான் சரி, நாங்கள் ஏதோ படை விட்டுட்டோம் என்று நினைக்கிறார்கள். இந்த தெளிவு இருந்தால் எவன் ஒத்துக்கொள்கிறானோ இல்லையோ நாம் தெளிவோடு நிற்கலாம். இனி விட்ட இடத்திலே எதுவும் படிப்போம். காப்பு செய்யுள் வன்மை தரும் ஆகம நூல் வைத்த பொருள் வழுவா உண்மை விளக்கம் உரை செய்ய தென்மதம் சேர் அந்தி நிற தந்தி முக தொந்தி வைத்த ஐங்கரனை வந்தமர பொந்தியுள் வைப்பாம். மாணவரின் வினா. பொய்காட்டி பொய்யகற்றி போதானந்த பொருளாம் மெய்காட்டும் மெய்கண்டாய் விண்ணப்பம். பொய்காட்டா மெய்யா திருவெண்ணை வித்தகா சுத்த வினா ஐயா நீதான் கேட்டருள். என்ன பொய்காட்டா மெய்யா? ஆறாறு தத்துவம் ஏது ஆணவம் ஏது அன்றேதான் மாறா வினையேது மத்திவத்தின் வேறாக நானேது
நீ ஏது நாதன் நடம் அஞ்செடுத்து தானேது தேசிகனே சாற்று. ஆசிரியரின் பதில்: உள்ளபடி இத்தை உரைக்க கேள் உந்தனக்கு வள்ளல் அருளால் அன்று வாய்மலர்ந்த எள்ளிய சீர் ஆகமங்கள் சொன்ன அடைவிலே ஆனந்த யோகம் நிகழ் புதல்வா உற்று. ஐம்பூதங்களின் வடிவம்: நாற்கோணம் பூமி, புனல் நண்ணு மதியின் பாதி, ஏற்கும் மணல் முக்கோணம், எப்போதும் ஆர்க்கும் அருகோணம் கால், வட்டம் ஆகாயம், ஆன்மா உருகாயமாம் இவற்றால் உற்று. பூதங்களின் நிறமும் எழுத்தும்: ஆன்மா உருகாயம் இவற்றால் உற்று. இவற்றால் உற்று மேற்படி வடிவங்களான அணுக்களை கொண்ட பஞ்சபூதங்களால் உற்று. அதாவது பஞ்சபூதங்களுடைய அணு வடிவம் சொல்லி இத்தகைய அணு வடிவங்களை கொண்ட பஞ்சபூதங்களால் தான் ஆன்மாவுக்கு உடம்பு அமைகிறது என்கிறார். பூதங்களின் நிறமும் எழுத்தும்: பொன் பார், புனல் வெண்மை, பொங்கும் அனல் சிவப்பு, வன்கால் கருமை, வளர்வான் தூமம் என்பார். எழுத்து ல வ ர ய அ பாராதிக்கு என்றும் அழுத்தமதாய் நிற்கும் அது. அந்த இடத்திலேயும் நேற்று ஐயப்பாடு இருந்தது, அது மெய்யெழுத்து என்று சொல்லி இருக்கிறார்களே, அதை சொல்லலாமா, அது உயிர்மெய் எழுத்து அல்லவா என்று கேட்டீர்கள். அதுல எனக்கு ஓரளவு தெளிவு பெறுகிறேன், ஆனால் அதை இன்னும் உறுதிப்படுத்த வேண்டும். இவையெல்லாம் உயிர்மெய் எழுத்தாக இருந்தாலும் நமக்கு மெய்யெழுத்தை உயிர்மெய் எழுத்து வடிவாக சொல்லுவதுதான் வழக்கமாக இருக்கிறது. ஏனென்றால் மெய்யெழுத்துக்கான மாத்திரை அரை மாத்திரை, அரை மாத்திரை மாத்திரை உச்சரிப்பு என்பது வசன வடிவிலே விளங்கலாமே தவிர தனி வடிவு. இப்ப இங்க பாருங்க, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆ இது ஒரு மாத்திரை, ஆ ரெண்டு மாத்திரை, இப்ப அரை மாத்திரை நான் ஒன்று சொல்ல போறேன், இக். எனக்கு இந்த இக்குன்றதும் ஆ என்றதும் கிட்டத்தட்ட ஒரு ஒன்று மாதிரி இருக்கிறது அல்லவா. நான் சொல்லுறது இப்ப ஆ என்பதிலே இருக்கிற அரை மாத்திரை ஆ என்பதிலே இரட்டிப்பாகிறது தெரிகிறது. இக்குன்ற பொழுது கிட்டத்தட்ட ஆ மாதிரித்தான் எனக்கு தெரிகிறது. அதாவது ஒத்துக்கொண்டால் சரி, ஒத்துக்கொள்ளாவிட்டால் அது என்ன அரை மாத்திரை இக்கும் ஒரு அரை மாத்திரை மாதிரி இல்லையே, ஒரு மாத்திரை மாதிரி இருக்கிறது என்று ஒரு கேள்வி வரும். எப்படி பார்க்க வேண்டும் என்றால், ஒரு சொல்லிலே வைத்து அந்த எழுத்தை பார்த்திருக்கிறானால் அதனுடைய அரை மாத்திரை தன்மை விளக்கும். அக்கா என்கிற பொழுது வர்ற இக்கு பாருங்கள், அது ஆன்றதனுடைய மாத்திரை தன்மையினுடைய அரைவாசி தன்மையோடு தான் இருக்கு. அதனாலே இந்த மெய்யெழுத்துகளை குறிக்கிற பொழுது உயிர்மெழுத்து மெய்யெழுத்து சப்தத்தோடு சொல்லுகிறது வழக்கம் இருக்கிறது. வழக்கம் என்ன, அப்படித்தான் வழக்கம். இப்ப பாருங்க, இக்கு சித்து அப்படி சொல்வதில்லை, கசட தவிர உயிர்மையாக சொல்லுகிறதான் வழக்கம். இரள வளல, இரள வளல என்ற அப்படித்தான் அந்த எழுத்து வரும், மெய்யெழுத்து. ஆனா நாங்கள் அதை சொல்வதற்காக அதை என்ன செய்கிறோம் என்றால், கசட தவிர இரள வளல என்று உயிர்மையாக்கி சொல்லுகிற வழக்கம் இருக்கிறது. இப்போ நாங்கள் என்ன புரிந்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன், இது மேல் இன்னும் மேலே மேலே போக இந்த நூல்லையோ அல்லது வேற நூல்களிலேயோ அது தெளிவாக்கப்படும். இங்கே சொன்ன எழுத்துக்கள் உயிர்மை வடிவாக சொன்னாலும் அதை நாங்கள் மெய்யெழுத்துக்களாகத்தான் உச்சரிக்க வேண்டும் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, இப்ப நீங்க அந்த அந்த எழுத்துக்கள் வர்ற பகுதியை மட்டும் வாசிங்க ஸ்ரீராம். எழுத்து ல வ ர ய அ பாராதிக்கு என்றும் அழுத்தமதாய் நிற்கும். அப்படி நான் நினைக்கிறேன். அப்ப அது என்ன, டையா என்றால் ஈ என்றால் அவர்கள் உயிர்மை என்று சொன்னபடியா? நான் அதை தேடி பார்த்தேன் வேற புத்தகங்களையும், அதை உயிர்மை உயிர்மை மெய்யெழுத்து மெய்யெழுத்து என்றே சொல்கிறார். ஆகவே இந்த உயிர்மை எழுத்தாக சொல்லப்பட்டிருக்கிற எழுத்துக்களை எல்லாம் மெய்யெழுத்தாக பார்த்து அதைத்தான் பீஜ மந்திரங்களாக கொள்ள வேண்டும் என்பது இப்போதைக்கு ஏற்பட்டிருக்கிற விளக்கம். நிறைவு எழுத்தையா ஆனாண்டு போட்டிருக்கணும், அது உயிர் எழுத்து தானே? அப்ப அதைதான் வரும் ஹெச்ஏ வடமொழி ஹாவைத்தான் தமிழ்ல எழுதுகிற பொழுது ஆனாண்டு எழுதுகிறார்கள். வடமொழி ஹாவை இவர்கள் மெய்யெழுத்தாகவே எடுத்து அது அது அதை சொல்லுகிற பொழுது உயிர்மையாக ஏற்றி ஹா என்றிருக்கிறார்கள். அதை என்ற எழுத்தாக எடுக்க வேணும் என்று நாங்கள் கொள்வோம். இப்ப நாங்கள் என்ன, எனக்கு என்ன இதுல இருக்க சிக்கல் என்றால், நான் முன்னமே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், சித்தாந்தத்தை நூற்புலமையாக கற்றவன் அல்ல நான்.
புத்தியாலே அனுபவத்தாலே விளங்கி கொண்டு போக முயற்சிக்கிறவன். ஆகவே இந்த இடங்கள் வருகிற பொழுது இந்த இடர்களை நாங்கள் முடிந்த அளவு விளங்குவோம், அப்படி இல்லாத பட்சத்திலே அதை அப்படியே கேள்வியாக மனதினுடைய அல்லது புத்தியினுடைய ஒரு மூலையிலே வைத்தால் நிச்சயமாக இன்னொரு இடத்திலே அந்த நூலே அதை விளக்கும். அது என்னுடைய குருநாதர் சொல்லி தந்த முறைமை. நூலினுடைய ஐயப்பாடுகளை நூலே விளக்கும். நான் என்னுடைய ஆசிரியரிடம் கேள்வி கேட்டுவிட்டு அவர் சொல்லுவார், அது இருக்கட்டும் நாங்கள் பிறகு விளங்குவோம் என்று சொல்லுவார். நான் மறந்து போவேன், அவர் மறக்காமல் பிறகு எங்கேயோ எத்தனையோ நாள் கழித்த பிறகு அந்த இடம் வரும்போது முன்பு நீ கேட்டாய் அல்லவா, இதுதான் விடை என்பார். ஆகவே நூல்கள் சரியானவையாக இருந்து விடை சொல்லும் என்று நம்புவோம். இப்போதைக்கு அவர்கள் அதை மெய்யெழுத்து என்றபடியால் புள்ளி எழுத்தாக அந்த எழுத்துக்களை நாங்கள் கொள்வோம். அந்த பகுதி தான் கடைசியா வாசித்தோமா? ஆமாங்க ஐயா, அந்த பாட்டு முடிஞ்சுங்க, அஞ்சாம் பாட்டு முடிஞ்சு. அதை அந்த பாட்டு பொருளை ஒருத்தரம் வாசிங்க. சரி ஐயா, பொழிப்புரைய வாசிக்கிறீங்க? மண் பொன்னிறம் உடையது, நீர் வெண்ணிறம் உடையது, பொங்கி எழும் இயல்புள்ள நெருப்பு செந்நிறம் உடையது, வலிமை மிக்க காற்று கருநிறம் உடையது, எங்கும் பரவி நிற்கும் ஆகாயம் புகை நிறம் உடையது. இவ்வாறு பூதங்களின் நிறங்களை யோக காட்சியில் கண்டுணர்ந்த பெரியோர் கூறுவர். மண் நான் நினைக்கிறது உண்டு, வலிமை மிக்க காற்று கருநிறம் உடையதுன்றே அது இந்த தொலைக்காட்சிகளிலே கடும் புயல்களை மேற்கு நாடுகளிலே காட்டுகிறார்கள். அது காற்றே உருவம் காட்டும், அது சுழற சுழல்லே நீங்கள் பார்த்திருப்பீர்கள் பல இடங்களில். இந்த இந்த என்ன டிஸ்கவரியோ அந்த மாதிரி இதெல்லாம் காட்டுகிற பொழுது காட்டுறார்கள், ஒரு அதனுடைய கருமை நிறம் காட்சிக்கே வருவது போல தோன்றும். அப்ப அதுகளெல்லாம் ஒன்று ரெண்டு நாம உணர்கிற பொழுது மற்றவையும் சரியாகத்தான் இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். காற்று கருமை நிறம். இவ்வாறு பூதங்களின் நிறங்களை யோக காட்சியில் கண்டுணர்ந்த பெரியோர் கூறுவர். மண் முதலிய பூதங்களை உடன் நின்று செலுத்தும் மூல எழுத்துக்கள் முறையே லா வா ரா யா ஹா எனப்படும் மெய்யெழுத்துக்களாம். இதை நீங்கள் இன்னும் தெளிவாக வரும் என்றால் அறம் முறைப்படியாக படித்த அந்தணர்களிடமும் கேட்கலாம். அதாவது பூதங்களினுடைய பீட எழுத்துக்கள் என்ன என்று கேட்டால் அவர்கள் மந்திரங்களிலே அதை பிரயோகிக்கிறவர்களாக இருந்தால் அவர்கள் சொல்லுவார்கள். பீட எழுத்து என்பது என்ன என்பதை பற்றி ஒரு வார்த்தை சொல்லிவிடுகிறேன். பீட எழுத்து என்று சொல்கிறோமே, வித்தெழுத்து என்று தமிழிலே அதை சொல்வார்கள். பஞ்சபூதங்களுக்குமான பீஜ எழுத்து, அதைத்தான் தமிழிலே இல்ல நம்முடைய மந்திர முறையிலே பீஜ மந்திரம் என்று ஒரு மந்திரம் இருக்கிறது. பீஜம் என்றால் விதை, உங்களுக்கு தெரியும். அந்த பீஜ மந்திரம் என்ற அந்த ஓசை என்றால் இந்த 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 பூதத்துக்கு இன்ன பீஜ பீஜ அச்சரம் என்று பீஜ அச்சரம் என்று சொல்கிறார்களே, அது எப்படி வந்தது என்று கேட்டால் அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அணுக்களினுடைய இயல்பு உங்களுக்கு தெரியும், அது அசைந்து கொண்டே இருக்கும். அணுக்கள் அசைந்து கொண்டிருப்பதால் தான் பொருள்கள் நம் காட்சிக்கு வருகின்றன. ஏதோ விதமான காட்சிக்கு, ஐம்புலன்ல ஏதோ ஒரு காட்சிக்கு ஒரு பொருள் வருகிறது என்றால் புலன் அந்த 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 பொருளினுடைய அணு அசைந்து கொண்டே இருக்க வேண்டும். அசைந்து கொண்டிருந்தால் தான் அந்த காட்சி வருகிறது. இப்ப நான் கண்ணாலே இதுல ஒரு ஐந்து பொருள் பார்க்கிறேன், ஐந்துக்கும் வேறு வேறு நிறம், ஒன்று பச்சையாக இருக்கிறது, ஒன்று வெள்ளையாக இருக்கிறது, ஒன்று மஞ்சளாக இருக்கிறது. நான் என்னுடைய மேசையில இருக்கிற பொருளை சொல்கிறேன். இந்த நிற வேறுபாடுகள் எப்படி வந்தது என்று கேட்டால் அந்தந்த பொருட்களினுடைய அணு அசைவாலே தான் அந்த நிறம் வருகிறது என்பது நம்முடைய பெரியவர்களுடைய முடிவு. அந்த அணுக்கள் அசைகிறபடியால் அந்த அணு அசைவுகளினுடைய சேர்க்கை தான் எங்களுக்கு குறித்த ஒரு பொருளாக அந்த பொருளை காட்டுகிறது. அணு மட்டும் அசையாமல் நின்றால் அந்த பொருள் எங்களுக்கு வெளிப்படையாக தோற்றாது. இது ஒரு நிலை. இப்ப இது இதை நாம் ஒத்துக்கொண்டோம் என்றால் அடுத்த கேள்வி வருகிறது, எந்த ஒரு பொருளும் அசைகிற பொழுது அதுல இருந்து ஒரு சத்தம் பிறக்கும், அது தவிர்க்க முடியாது, ஒரு அதிர்வு பிறக்கும். ஒரு பொருள் அசைந்தால் அதுல இருந்து ஒரு சத்தமோ அல்லது ஒரு அதிர்வோ பிறக்கும். ஒவ்வொரு அணுவும் அசைகிறது என்று படிக்கிறோம். அணுக்களினுடைய இயல்பே அசைவது, அதனால் தான் பொருள்கள் வேறுபட்டு தோன்றுகின்றன என்று படிக்கிறோம். இப்போ ஒரு அணு அசைகிறது என்றால் அந்த அணுவில இருந்து ஒரு சத்தம் வந்தாக வேணும். அந்த அசைவினுடைய சத்தத்தை தான் நாங்கள் பீஜ மந்திரம் என்று சொல்றோம். அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஒரு பஞ்சபூதங்களினுடைய ஏதாவது இப்ப நாங்கள் படித்ததை வைத்து சொல்வதனால் ஏதாவது ஒரு பூதத்தினுடைய பீஜ மந்திரம் என்று சொல்வது அந்த பூதத்தினுடைய அணு அசைவினுடைய சத்தம். இதிலே நீங்கள் இன்னும் நுட்பமாக விளங்க முடியும், நீங்கள் இன்னும் நுட்பமாக விளங்க முடியும் என்னவென்றால்
ஒரு அணு அசைய ஒரு சப்தம் வருகிறது, அந்த சப்தத்தை தான் பீஜமந்திரம் என்கிறோம். இதை மறுதலையாக்கி நீங்கள் பார்த்தீர்களானால் அந்த சப்தத்தை நீங்கள் சொன்னால் அந்த அணு அசைவை உண்டாக்க முடியும். அந்த சப்தத்தை சரியான முறையிலே நீங்கள் உச்சரித்தால் என்றால் அணுவினுடைய அசைவுதான் பீஜமந்திரமாக இருக்கிறது. பீஜமந்திரத்தை உச்சரிப்பீர்களே ஆனால் அந்த அணுவை அசைக்க பண்ண முடியும். அதனாலேதான் நம்முடைய பெரியவர்கள் என்ன சொன்னார்கள், திருக்குறளிலே நீங்கள் படித்த அது என்ன அந்த பகுதிக்கு வரையிலே பெரியாரை துணை கோடல் என்று ஒரு அதிகாரம். ஒரு அரசன் தனக்கு துணையாக பெரியவர்களை வைத்திருக்க வேண்டும் என்பதிலே பரிமளகர் விளக்கம் சொல்கிறார். அந்த பெரியார் என்பவர்கள் யார் என்றால் இரண்டு பேரை சொல்கிறார். ஒன்று அமைச்சர்கள், மற்றது புரோகிதர்கள் என்று ரெண்டு பேரை சொல்வார். அமைச்சர்களுடைய வேலை புறத்திலே இருந்து வரக்கூடிய புகைகள் பற்றி முன்னமே அறிந்து அதை காவல் செய்வது அமைச்சர்களுடைய வேலை. புரோகிதர்களுக்கு என்ன வேலை, இப்பவும் அது இருக்கிறது. இப்பவும் அரசியலே நாங்கள் அமைச்சர்களை வைத்து இதுகளை பாதுகாத்துக் கொள்கிறோம். அமைச்சன் தான் இதை அரசனுக்கு சொல்ல வேண்டும், என்னது என்னது இப்படி வருகிறது இப்படி வருகிறது இந்த படை வருகிறது என்று புலியேசியிலே சொன்ன வந்து போன பிறகு வந்து சொல்லக்கூடாது. இங்கே அமைச்சருடைய வேலை இது. புரோகிதனுக்கு என்ன வேலை என்றால் இயற்கையிலே இந்த பஞ்சபூதங்களிலே சீற்றங்கள் நிகழ வாய்ப்பு வரும். அப்படி சீற்றங்கள் நிகழுகிற பொழுது நம்முடைய பெரியவர்கள் மிக நுட்பமாக இவ்வளவு ஆழமான விஷயங்கள் தொட்டிருக்கிறார்கள் என்பதற்கு நான் சொல்லுகிறேன். இப்ப பாருங்கள், மழை பெறப்போகிறது என்றால் எறும்பு மெல்ல ஊர்ந்து மேடு நோக்கி நகரும். ஒன்று ஓரறிவு ஈரறிவு உள்ள ஜீவனுக்கான அறிவது, எறும்பு முட்டை கொண்டு தெட்டி ஏறின் மழை வரும் என்று இந்த இலக்கண புத்தகங்கள்ல அதுக்கு ஒரு உதாரணமாக ஏதோ எழுதுவார்கள். எறும்பு முட்டை கொண்டு திட்டி ஏறின் மழை வரப்போகிறது என்பதை அது உணர்ந்து தன்னுடைய முட்டைகளை பாதுகாப்புக்காக மேடுகளிலே போய் ஏறும். அதை பார்த்து இது ஒரு ஒரு அனுபவம். இதை பலதரம் நிகழ்ந்ததை பார்த்து நுண்ணறிவாளர்கள் என்ன செய்கிறார்கள், மழை வரும் என்றால் மழை வர இது இந்த மழை வரும் என்றால் இந்த எறும்புகள் ஏறுகின்றன, ஆகவே அதை வைத்து மறுதலையாக ஒரு முடிவு செய்கிறார்கள், எறும்பு இப்படி ஏறினால் மழை வரும். அப்போ இயற்கை அவதானிப்பு இது ரொம்ப நீங்கள் கவனித்துக் கொள்ள வேணும். அதைத்தான் நம்முடைய சமயத்திலே மொழியிலே சகுனங்கள் என்று சொன்னார். சகுன சகுன பல நிர்ணயம் என்று ஒரு நூலே இருக்கிறது. உயிரை விட்டுக்கொண்டு என்னுடைய லைப்ரரியிலே இருக்கிறது அவ்வளவு பழைய நூல். அதாவது இன்னென்ன சகுனங்கள் இன்னென்னதை காட்டும். எங்களுக்கு உங்களுக்கு வீட்டிலேயே தெரியும், சில சகுனங்கள் வீட்டிலேயே நாங்கள் பேசுகிறோம். இப்ப பள்ளி சொல்வதிலே வருகிற சகுனம், பூனை குறுக்கே போனால் வருகிற சகுனம், காகம் கத்தினால் சிறுகாகம் கத்தினால் விருந்த மரண செய்தி விருந்தினர்கள் வரப்போகிறான்னு அர்த்தம், அண்டங்காகம் கத்தினால் மரண செய்தி வரப்போகிறது என்று அர்த்தம். இதெல்லாம் இப்போ நாங்கள் இது அலட்சியம் பண்ணிவிட்டோம். அலட்சியம் பண்ணி விட்டோம் என்றால் இதெல்லாம் சும்மா இதெல்லாம் தடத்தை பிடிக்கிற மாதிரி அப்படி அல்ல. நம்முடைய பெரியவர்கள் இயற்கை அவதானிப்பிலே சொன்ன செய்திகள், ராமனை கல்யாணம் சீதை கல்யாணம் முடிந்து அயோத்திக்கு புறப்படுகிற பொழுது சில சகுனங்கள் நிகழ்கின்றன. அது கம்பன் சொல்லுவான், ஏதோ மயில் குறுக்கே போறது பாம்பு குறுக்கே போறது இப்படி சில சகுனங்கள் நிற்கின்றன, அதை நீங்கள் எடுத்து பாருங்கள். உடனே தசரதன் நிறுத்தி புரோகிதர்களை கூப்பிடுதான், என்ன இது இப்படி இப்படி நிகழ்கிறது என்ற உடனே அவர்கள் அதற்கான காரணத்தை சொல்லுகிறார். இப்பொழுது நமக்கு ஒரு தீமை வரப்போகிறது, ஆனால் அது நன்மையாக முடியும் என்று சொல்கிறார். அதற்கு பிறகுதான் நம்முடைய பரசுராமர் வருகிறார். பரசுராமர் வந்து ராமனோடு போட்டி போட்டு ராமனுக்கு இன்னும் தவ வலிமையை கூட்டிவிட்டு அவர் போகிறார். அப்போ இந்த சகுனங்களை நம்முடைய இலக்கியங்கள் எல்லாம் பதிவு செய்கிறார். இது விளையாட்டு இல்லை. ஆகவே இந்த சகுனங்களை அப்ப அமைச்சர்களுடைய வேலை எப்படி புற பகையை நீக்குவது போல உள்ளே இருந்து வரக்கூடியதான இந்த இயற்கை பகையை புரோகிதர்கள் நீக்க வேண்டும். அதை எப்படி வரப்போகிறது என்று தெரியும் என்றால் இந்த அனுபவத்தாலே அவர்கள் இயற்கையிலே நிகழ்கிற சம்பவங்களை வைத்து இன்னது நிகழ்ந்தால் இன்னது நிகழும் என்று தீர்மானிப்பார். அப்படி வருகிற வரப்போகிற அந்த விடயங்கள் ரெண்டு விதமாக பிரியும். ஒன்று நன்மைக்கான அடையாளங்களும் பெறும், அதுபோல தீமைக்கான அடையாளங்களும் பெறும். நன்மைக்காக வருகிற அடையாளங்களை சகுனங்கள் என்று சொல்வோம், தீமைக்கான அடையாளங்களை உபாதங்கள்
உட்பாதங்கள் என்று சொல்வோம். இந்த ரெண்டு சொல்லை உட்பாதம் இப்பொழுது பிரயோகத்தில் பெரும்பாலும் இல்லாமல் போய்விட்டது. சவுனத்தையே நாங்கள் ரெண்டுக்கும் சொல்லப்படைய விட்டோம். மற்ற உணம் தீச்ச உணம் என்று சொல்லுகிறோம். தீச்ச உணம் என்பது இல்லை, சவுனம் என்றால் நல்லதுதான். தீயை கெட்டதுக்கு அடையாளமாக வருவதற்கு உட்பாதங்கள் என்று பெயர். இந்த சவுனங்களாலும் உட்பாதங்களாலும் பரிமாறர் எழுதுகிறார், உட்பாதங்களாலும் இயற்கையில் வரக்கூடிய தீமைகளை உணர்ந்து அதை தடுக்கிற வேலையை புரோகிதன் செய்ய வேண்டும். எப்படி தடுப்பது என்று கேட்டால் அங்கேதான் இந்த வீட்டு மந்திரங்கள் பயன்படுகிறது. ஒரு ஒரு பெரிய ஆபத்து வரப்போ, இப்ப அந்த அந்த பகுதியே நாங்கள் இல்லை, அந்த உள்ள உணர்வுக்கான வேலையை நாங்கள் இப்ப அழித்து விட்டோம். வெறும் வெளி வேலைகளைத்தான் இப்ப கவனிக்கிறோம். உள்ளுணர்வுக்கான வேலை தான் ரொம்ப முக்கியம். உயர் பதவிகளில் இருக்கிறவர்களுக்கு உள்ளுணர்வு இல்லாவிட்டால் அது பெரிய நஷ்டத்தில் எப்படி முடியும்? அந்த உள்ளுணர்வு வேலையாட்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் இதை தெரிந்து கொண்டு அதை தடுக்க வேண்டும். சுனாமி வரப்போறது என்றால் முதல் இப்படி ஒரு ஆபத்து வரப்போகிறது என்பதை தெரிய வேண்டும், பிறகு தடுக்க வேண்டும். பஞ்சபூதங்களால் வருகிற விளைவை நாம் என்னதான் கட்டிதனம் பண்ணினாலும் விளைவு வந்த பிறகு தடுக்க முடியாது. அதனாலதான் அதுக்கு பூதங்கள் என்றே பெயர். பூதங்கள் என்ற சொல்லுக்கு அச்சத்தை தருபவை என்று பொருள். அப்போ அந்த அச்சத்தை தரக்கூடிய பூதங்கள் அசைந்தால் நாம் தொலைந்து விடுவோம். அப்ப அதை என்ன செய்ய வேணும் என்றால் அதை தடுக்க வேண்டும். அதனுடைய கொந்தளிப்பை தடுக்க வேண்டும் என்றால் அவற்றினுடைய பீஜ மந்திரங்கள் தெரிந்தால்தான் அந்த கொந்தளிப்பை தடுக்கலாம். முறைப்படியான யோக நிறைவுற்று அந்த மந்திரங்களை உச்சரிக்க கட்டாயமாக அந்த பூதங்கள் அடங்கும். இன்றைய விஞ்ஞான வளர்ச்சியிலே நமக்கு கிடைத்திருக்கிற ஒரே ஒரு வேலை, வருவதை அறியிற சக்தி கூட எங்களுக்கு இல்லை. இந்த கொரோனா வரப்போறதுன்றது போன வருஷம் ஒருவருக்கும் தெரியாது, சுனாமி வரப்போவது ஒருவருக்கும் தெரியவில்லை. இதை அறியிற சக்தி இல்லை. வந்த பிறகு என்ன செய்கிறார்கள் என்றால் வந்ததையிலே இருந்து அந்த பாதிப்பை நீக்க துணை செய்கிறார்கள். அவ்வளவுதான். இனி தன்னும் அது வராமல் இருக்க செய்ய அவர்களாலே முடியவில்லை. நம்முடைய பெரியவர்கள் என்ன செய்தார்கள், அந்த மூலத்தை அறிந்து அதை கொண்டு அத்தகைய ஒரு பாதிப்பு வராமல் இருப்பதற்கான ஒழுங்கு செய்கிறார்கள். அதைத்தான் இந்த பீஜ மந்திரங்களினுடைய வேலை என்று நாங்கள் சொல்லுவோம். ஒவ்வொரு அணுசைவுக்கும் ஒரு பீஜ மந்திரம் இருக்கிறது. அந்த பீஜ மந்திரம் தெரிந்து அதை பயன்படுத்த வேண்டும். மந்திரம் சொல்லாவிட்டால் அந்த அந்த அணுவினுடைய பயன்பாடு கிடையாது. பழைய காலத்திலே தமிழ் வைத்தியர்கள் இந்த மூலிகைகளை எடுக்கிற பொழுது அந்தந்த மூலிகைக்குரிய பீஜ மந்திரம், அந்தந்த மூலிகைக்குரிய தேவதை இவற்றை தெரிந்து அந்த மூல அந்த பீஜ மந்திரத்தாலே வணங்கி தேவதையை ஆசீர்வாதம் பெற்றுத்தான் அந்த மருந்து எடுத்து வேலை செய்தால்தான் அந்த மருந்துகள் வேலை செய்தன. இன்றைக்கு அதே மருந்து எழுதப்பட்டிருக்கிறது, அந்த மூலிகையை போய் பிடிங்கி விடுகிறோமே தவிர அதற்கான தேவதையை எதுவென்று தெரியாது. அந்த தேவதையை ஆசீர்வாதம் வேண்டும், அதற்கான பீஜ மந்திரம் தெரியாது. சும்மா செய்வதற்கும் அவற்றோடு செய்வதற்குமான வித்தியாசம் நிறைய இருந்தது. இதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் நான் சொல்லுகிறேன், இந்த பீஜ மந்திரங்கள் என்பது அணுக்களினுடைய அசைவினுடைய ஓசை. இதை புரிந்து கொள்ள விளக்கம். மூல எழுத்து வடமொழியில் பீஜாட்சரம் எனப்படும். பீஜம் வித்து, ஹா என்ற வித்தெழுத்து செய்யுளில் ஆ என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கேள்விக்கு பதில், ஜெயராமுடைய கேள்விக்கு பதில், எல்லா பொருள்களுக்கும் மூல ஒலிகள் உள்ளன என்று கொள்ளப்படும். அவையே அவ்வப்பொருளுக்குரிய மந்திரங்கள் அல்லது வித்து எழுத்துக்கள் என ஆகும். அம்முறையில் இங்கு பூதங்களுக்குரிய வித்தெழுத்துக்கள் கூறப்பட்டுள்ளன. இறைவனது சக்தியாகிய திருவருள் எதனையும் நேராக தொழிற்படுத்தாது. அது சுத்த மாயையை ஊடகமாகவும் நிலைக்களமாகவும் கொண்டு நின்று பிறவற்றை தொழிற்படுத்தும் என்பது அறிதற்குரியது. மூல ஒலிகள் என்பவை சுத்த மாயையில் தோன்றுவன. இந்த இடத்துல நீங்கள் விளங்க வேணும். இது கொஞ்சம் கொஞ்சமாக பொருள் சேகரிக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பீஜ மந்திரங்கள் எங்கே இருந்து தோன்றுகின்றன என்ற கேள்விக்கு பதில் சொல்லுகிறார், சுத்த மாயையில இருந்து தோன்றுகின்றன என்று சொல்லுகிறார். நாங்கள் இன்னும் சுத்த மாயையிலே, நாங்கள் இப்பொழுது பிரகிருதி மாயையிலே தோன்றுகிற தத்துவங்கள் வேண்டிதான் படித்துக் கொண்டிருக்கிறோம் என்ற சுத்த மாயைக்கு போகவில்லை. குறிப்பு காட்டிவிட்டு போறால் அந்த இடத்துல போறதை இன்னும் தெளிவா படிப்போம். சுத்த மாயையில என்ன நடக்கும் என்றால் ரெண்டு விஷயம் தோன்றும். ஒன்று சுத்த சத்த பிரபஞ்சம், மற்றது பொருட்பிரபஞ்சம் என்கின்ற ரெண்டு தோன்றும். அது அது விரிவாக அங்கேயே படிப்போம். அது சத்த பிரபஞ்சம் அர்த்த பிரபஞ்சம் என்று ரெண்டாக சொல்வார்கள். சொன்னீங்க என்னையா
சொற்பிரபஞ்சம்னு சொன்னீங்க. சொற்பிரபஞ்சம், பொருட்பிரபஞ்சம், அதை வடமொழியிலே சொல்லுகிற பொழுது சத்த பிரபஞ்சம், அர்த்த பிரபஞ்சம் என்பார். அர்த்தம் என்பது பொருள். இந்த பாட்டுக்கு என்ன பொருள் என்று கேட்கிறோம் அல்லவா, அது அது அதை என்ன அர்த்தம் என்று கேட்கிறதும் அதே அர்த்தத்திலே தான் கேட்கிறோம். ஆகவே வடமொழியிலே சத்த பிரபஞ்சம், அர்த்த பிரபஞ்சம் என்றும், தமிழ் மொழியிலே பொருட்பிரபஞ்சம், இன்னொரு வார்த்தை சொன்னேன் மறந்து போச்சு, சொற்பிரபஞ்சம், சொற்பிரபஞ்சம் பொருட்பிரபஞ்சம் என்று ரெண்டாக பிரிப்பார்கள். இந்த சொற்பிரபஞ்சம் இது ரொம்ப இன்னும் உள்ள ஆழமா போகிற விஷயங்கள். மொத்த பிரபஞ்சத்தையும் ரெண்டாக பிரித்து விடலாம், ஒன்று சப்த பிரபஞ்சம், மற்றது அர்த்த பிரபஞ்சம். சப்தமாக இருக்கிற பிரபஞ்சத்தை நான்காக சொல்லுவார். என்னவென்று சொன்னால் வண்ணம், பதம், மந்திரம் என்று மூன்று கூறுகளாக பிரிப்பார்கள். வண்ணம் என்பது எழுத்து, அச்சரங்களை வண்ணம் என்று சொல்லுகிறது வடமொழியிலே வழக்கம். ஆகவே வண்ணம், பிறகு வண்ணங்களினுடைய வண்ணங்கள் அச்சரங்களை சேர்க்கிற பொழுது வருகிற சொற்களினுடைய ஓசைக்கு பதம் என்று பெயர். இப்போ ஆனா என்பது வண்ணம், அம்மா என்பது பதம். பிறகு இந்த பதங்களினுடைய சேர்க்கையினாலே ஒரு விஷயம் அசைவிக்கப்படுமா இருந்தால் அதற்கு மந்திரம் என்று பெயர். அப்போ வண்ணம் என்பது பிறகு பதமாகி பதங்கள் மந்திரங்கள் ஆகின்றன. இதை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த நாங்கள் பீஜாட்சரம் என்று இங்கே படிக்கிறோமே, அச்சரம் என்பது வண்ணம். இந்த அச்சரத்தினுடைய தோற்றம் எங்கே நிகழும் என்றால் சுத்தமாயிலே நிகழும். அது அதனாலதான் இவர் அதை சொல்லுகிறார், சுத்தமாயிலே தோன்றி நின்று இந்த அணுக்களுக்கினுடைய சப்தத்துக்கு காரணமாகி இருந்து அங்கேதான் இந்த அச்சரங்கள் தோன்றுகின்றன என்கிறார். அது பற்றிய மேலும் விவரங்களை நாங்கள் சுத்தமாய தத்துவங்கள் ரொம்ப கிட்டையிலே படிக்க போகிறோம், அதிலே விளங்கிக் கொள்வோம். இப்போ அந்த அந்த வசனத்தை மட்டும் அதை மட்டும் புரிந்து கொண்டு மேலே போகலாம். மூல ஒலிகள் என்பவை சுத்தமாயையில் தோன்றுவன, அவை திருவருளுக்கு ஊடகமாகவும் நிலைக்களமாகவும் அமைகின்றன. திருவருள் அவற்றை இடமாக கொண்டு பதிந்து நின்று அவற்றின் வழியாக ஐம்பூதங்களையும் செலுத்தும். அது பற்றியே மூல ஒலிகள் பூதங்களை உடன் நின்று செலுத்தும் என்று கூறப்பட்டது. பாடல் ஆறு, பூதங்களின் அடையாளம். என்ன சொன்னார் என்றால் சுத்தமாய தத்துவங்கள் என்பது இறைவன் நின்று வேலை செய்கிற தத்துவங்கள், சுத்தமாய தத்துவங்களே தான் அவன் சிவதத்துவங்கள் என்பதாக நின்று வேலை செய்கிறான். அங்கே நடக்கின்ற இந்த சப்த அர்த்த பிரபஞ்சங்களுடைய அசைவுகள் எல்லாம் இறைவனுடைய வழிகாட்டுதலிலே அல்லது அவனுடைய அசைவிப்பிலே அசைகிற விஷயங்கள். அதை பற்றி நாங்கள் மேலே படிப்போம். பூதங்களின் அடையாளம். குறி குலிசம், கோகனதம், கொல்சுபத்தி, குன்றா அறுபுள்ளி, ஆரமுத விந்து, பிரிவின்றி மண் புனல் தீ கால் வானம் மண்ணும் அடைவே என்று ஒன்புதல்வா ஆகமம் ஓதும். அணுக்கள் சொல்லிவிட்டார், அணுக்களுடைய பெய்ய மந்திரங்கள் சொல்லிவிட்டார், நிறம் சொல்லிவிட்டார். இனி அணுக்களினுடைய வடிவங்கள் சொல்லுகிறார். பதவுரை. ஒன்புதல்வா சிறந்த மாணாக்கனே, குறி அடையாளமாக குலிசம் வஜ்ராயுதத்தையும், கோகனதம் தாமரையையும், கொள்சுவத்தி பொருந்திய ஸ்வஸ்திகத்தையும், குன்றா அறுபுள்ளி குறையாத ஆறு புள்ளியையும், ஆறு அமுத விந்து அமுத துளியையும் அடைவே முறையே மண் புனல் தீ கால் வானம் மண்ணும் நீரும் தீயும் காற்றும் வானும் ஆகிய ஐம்பூதங்களும் பிரிவின்றி நீங்காமல் கொண்டு மண்ணும் என்று நிலை பெறும் என ஆகமம் சிவாகமங்கள் போதும் கூறும். முதலில் அடையாளங்களில் ஒரு வரிசையில் நிறுத்தி மூன்றாம் அடியில் அவ்வடையாளங்களை கொண்டுள்ள பூதங்களை அதே வரிசையில் முறையே நிறுத்தியுள்ள பான்மையை காணலாம். உங்களுக்கு அதை நீங்கள் படித்திருக்கிறீர்கள், நிறை நிரலாக கூறுவது. இங்கே படித்தீர்கள், அன்பும் மரணம் உடைத்தாயும் இல்வாழ்க்கை பண்பும் பயணம். அன்பும் பயணம் அது பரிமாளரகர் ஒரு எழுதுகிற பொழுது நிரல் நிறையாய் பொருள் கொள்க. அன்பும் மரணம் பண்பும் பயணம் என்றால் அன்பு அரணாகவும் அன்பு
அன்பும் அன்பும் அரணம் உடைத்தாலே பண்பும் பயன், அன்பு பண்பாகவும் அரண் பயனாகவும் இருக்க வேண்டும் என்று பொருள் கொள்ள வேண்டும். இதுதான் நிரல் நிறை. சில இடங்களிலே முரண் நிரல் நிறை என்று எழுதுவார்கள். என்றால் முன்னுக்கு சொன்னதை பின்னுக்கு கூட்ட வேணும், பின்னுக்கு சொன்னதை முன்னுக்கு கூட்ட வேணும். முறைப்படியாக தமிழ் கற்பதாலே வரக்கூடிய பயன்கள் இதுகளெல்லாம் காதலே விழும். நிரல் நிறை என்பது இங்கே இங்கேயும் நிரல் நிறையாக முதல் ஐந்தையும் சொல்லிவிட்டு பூதங்கள் ஐந்தையும் சொல்லியிருக்கிறார். இனி நான் எங்களுடைய வேலை இந்த குறியீடுகளை ஒவ்வொரு பூதத்தோடு தொடுத்து பார்க்க வேண்டும். அது பொழிப்புறையிலே அவர் செய்திருப்பார் என்று நினைக்கிறேன். முதலில் அடையாளங்களை ஒரு வரிசையில் நிறுத்தி மூன்றாம் அடியில் அவ்வடையாளங்களை கொண்டுள்ள பூதங்களை அதே வரிசையில் முறையே நிறுத்தியுள்ள பான்மையை காணலாம். எனவே மண்ணிற்கு வஜ்ரப்படையும், நீருக்கு தாமரையும், தீக்கு ஸ்வஸ்திகமும், காற்றுக்கு அறுபுள்ளியும், வானுக்கு அமுத துளியும் அடையாளங்களாம் என்பது விளங்கும். இந்த நூலிலே அந்த அந்த அடையாள குறியீடுகள் போட்டிருக்கிறார்களா? அடையாளம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்ததுதான். இந்த ரெண்டு சண்டை சேர்த்தது போல சேர்வார்களே, இது அக்னியினுடைய குறியீடு. சும்மா அதை ஒரு ஒரு ஊக செய்தியாக சொல்வார்கள். அந்த ஸ்வஸ்தியை தலைகீழாக பாவித்தவன் ஹிட்லர். ஸ்வஸ்தியை பலம் நோக்கி இருக்க வேண்டும், அதை இடம் நோக்கி போட்டு ஸ்வஸ்தியை பாவித்தான். அதனாலே உலகம் கண்ட அழிவு என்பது பேரழிவு. ஆகவே இந்த குறியீடுகளை பாவித்தலிலே எல்லாம் ரொம்ப நுட்பம், நாம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் நிறைய இருக்கிறது என்று சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். ஸ்வத்திகம் என்பது அந்த வடிவம் போட்டிருக்காங்க, என்ற வடிவம். இதனை தமிழில் இருதலை மேழி என்பர். இருதலை மேழி, மேழி என்ற சொல்லுக்கு என்ன பொருள் என்று பார்க்க வேண்டும். ஏறு ஏறுங்க ஐயா, ஏறு உளரம், ஏறு உளரமே அந்த பிளவு. சரி 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 சரி. பொழிப்புரை. நன்மாணாக்கனை, மண்ணை குறிக்கும் அடையாளம் வஜ்ராயுதம், நீருக்கு அடையாளம் தாமரைப்பூ, நெருப்பிற்கு அடையாளம் ஸ்வத்திகம், காற்றுக்கு அடையாளம் ஆறு புள்ளி, வானுக்கு அடையாளம் அமுத துளி, இவ்வாறு சிவாகமம் கூறும். இந்த பாட்டு அவ்வளவுதான். இதெல்லாம் எவ்வளவு வேலை பண்ணி வைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் இந்த பூதங்களினுடைய குறியீடுகள். குறியீடுகளும் பல இடங்களிலே தேவைப்படும். நாம கிரியைகள் செய்கிற பொழுது இந்த குறியீடுகளை எல்லாம் வரைவார். யந்திரம் என்று நேற்று பேசணுமே, யந்திரங்களிலே இன்னதை குறிக்கிற பொழுது இன்ன இன்ன குறியீடு வரைந்தால் அது வேலை செய்யும். இதையெல்லாம் அது போல நமக்கு சில முத்திரைகள் இருக்கின்றன, முந்தைய உங்களுக்கு சொல்லியிருக்கேன், முத்திரைகள் இருக்கின்றன. அந்த முத்திரையை காட்ட அதனுடைய பயன் விளை. அதனாலதான் இந்த கோயில் கிரியைகள் எல்லாம் நிறைய முத்திரைகள் பிடிப்பார்கள். ஒவ்வொரு முத்திரைக்கும் ஒரு 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 பின்னணியிலே ஒரு செய்தி உண்டு. அந்த முத்திரையை பிடித்தாலே அந்த செய்தி விளையும் என்பது நான் உங்களுக்கு முன்னமே சொல்லியிருக்கிறேன். காதலன் காதலியை நோக்கி ஃப்ளைங் கிஸ் கொடுத்தால் அது ஒரு முத்திரை, ஆனால் அவளுக்கு அது மகிழ்ச்சியே உண்டாக்குறது. அப்போ பாருங்கள், முத்திரை பயன் உணர்வு பயன் விளைவிக்கிறது. அது போல ஒருவனை பார்த்து நான் இப்படி காட்டுகிறேன், அவனுக்கு கோபம் வருகிறது. முத்து நான் ஒன்றும் பேசவில்லை, முத்திரை தான் காட்டினேன். அப்ப முத்திரைகளுக்கு பயன் உண்டு. முத்திரா லட்சணம் என்று எங்களுடைய அச்சுவேலி குமாரசாமி குருக்கள் ஒரு நூல் எழுதியிருக்கிறார். என்னென்ன முத்திரைகளுக்கு என்னென்ன அர்த்தம் என்று எழுதியிருக்கிறார். இது படித்துக்கொண்டு போனாலும் இப்பயே போக வேண்டியதுதான். இது குறியீடு, இந்த இந்த பஞ்சபூதங்களினுடைய குறியீடுகள் இவை என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த அளவிலே இந்த பாட்டு முடிந்தால் வகுப்பையும் இந்த அளவிலே இன்றைக்கு நிறைவு செய்கிறார். உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி. இறை பணியான இம்முயற்சியின் மற்ற பதிவுகளை கேட்க www.karka.in வலைத்தளம் அல்லது யூடியூபில் கற்க கசடர சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள் என்ற இணைப்பிலும் காணலாம். நன்றி, வணக்கம். சிவார்ப்பணம்.